கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிரஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பெர்மாஸ் உடைய என்னோட மூஞ்சி போட்ட அந்த பந்த்வான் மீசி பஞ்சேரை வந்து அது உள்ளுக்கு வந்து 5 லட்சம் வள்ளிக்கு பட்டாஸ் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பரபரப்பாக செய்தியிலலாம் போய்கிட்டு இருக்கு. மிசி பந்த்வான் பஞ்சேடி கபோரி டெங்கான் அலாசன் என்னது டெங்கான் அலாசன் பெஞ்சலுடுப்பன் மர்ச்சொன், அதாவது டயலன் ஸ்ரீபாலனுடைய லோகோ பயிற்சி நல்லா சாப்பிடுங்க லூட்ஸ் லூட்ஸ்ன்ற சாரி டிக்கம்ப்ரோ. ஓகே, தேர்தல் கிட்ட வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா அரசியல்வாதியும் நீங்கள் பார்க்கலாம், மாஞ்சி மாஞ்சி மக்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. முக்கியமாக ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அது ஒண்டி தான் கட்சி மாதிரி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் மக்கள் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, மக்கள் கஷ்டத்தை வந்து போய் உதவி செய்யறதுக்கு போய் உதவி செய்ய சொன்னா அதுக்கு போய் செய்யலை. ஒருத்தரோட பிறந்த நாளாம், ஒரு மந்திரியோட பிறந்த நாளே பெருசா ஒரு பேனர் வெக்கமா இல்லையா? இல்ல தெரியாம கேக்குறேன், கோவிட்ல எத்தனையோ குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கோவிட் நேரத்தில் எவ்வளையோ குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணுமா? கஷ்டப்படுறவங்க அதை பார்த்தா கடுப்பா ஆக மாட்டாங்களா? உங்களுக்கு மந்திரி இருக்கிற காசெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல சம்பளம், நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறீங்க, பரவாயில்ல. எவ்வளையோ குடும்பம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இது என்ன கட்சி, இது என்ன கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சியா? உங்க தலைவருக்கு பிறந்தனாருன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, தலைவரே ஹாப்பி பர்த்டேன்னு. அம்மாவுக்கு கூட பர்த்டே எப்பயாச்சும் இந்த கட்சியில இருக்கிறவங்க, உங்க சொந்த அம்மா அப்பாவுக்கு பேனர் அடிச்சிருக்கீங்களா வாழ்க்கையில? அம்மா அப்பாவுக்கு பேனர் அடிச்சிருக்கீங்களா? தலைவரா? ஏன்னா சாரி மகன் கொடுப்பாரோ? இல்ல தெரியாம கேக்குறேன், பாக்குறேன். நடு சென்ட்ரல் ஆஃப் டவுன் வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம். அதுக்கெல்லாம் காசு செலவு பண்றீங்களா? 4 பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்துட்டு போயிருக்கலாம் அந்த பேனர் செய்யற காசுல. சரி, அதை விடுவோம். அவர் மட்டும் தான் தைப்பூசத்துக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிடுவாரா? மட்டவங்களா? மந்திரி என்ன பெரிய முந்திரி மாதிரியா? மந்திரி பதவி அவ்வளவு பெரிய பதவியா? மக்கள் பிச்சை போட்டது மந்திரி பதவி. பின்னாடி வழியா வந்து அரசாங்க திருட்டுத்தனமா எடுத்து வந்த ஒரு மந்திரி பதவி. அவருக்கு மட்டும் பத்து கேஃபில் அவ்வளோ பெரிய மாஸ்கே போடாம உருப்படியா மாஸ்கோ இல்ல, அவருக்கு 1000 வழி ஃபைன் விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா மக்கள் ரோட்ல நடக்கிறவங்க, பாத்ரூமுக்கு மாஸ்க் இல்லாம போறவங்களை வந்து இந்த அரசாங்கம் உட்காந்து ஃபைன் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது கக்கூஸ்ல கூட வந்து ஃபைன் பண்ணுவாங்க, ஏ மாஸ்க் போட்டுக்கிட்டே. சாரி ப்ரோ, இல்ல இங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான். மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு எஸ்டேட்ல இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. தைப்பூசத்துக்கு ரத தூட்டிங்க, வெரி குட், சரியா? அது வந்து விட்டுதான் ஆகணும். எனக்கே அதுல வந்து உடன்பாடு இருந்துச்சு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி போறது ஓகே. யாருமே போகக்கூடாது, யாருமே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இவர் மட்டும் அவ்வளவு பெரிய இதா? இவர் ஏன் மந்திரி பதவி இருந்துச்சுன்னா இவர் மட்டும் போலாமா? ஏன் 2 கொம்பு இருக்கு அவருக்கு? டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் பவர். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரசாங்கத்தில் இருந்துகிட்டு பதவியில இருந்துகிட்டு தப்பா உங்களுடைய பவரை பயன்படுத்துறதுக்கு பேரு தெரியுமா? எவ்வளவோ பேர் போக முடியாம எவ்வளவு கஷ்டப்படியா வீட்டுல உட்காந்து சாமி கும்பிட்டா சாமி கும்பிட முடியாதா உங்களுக்கு மட்டும்? அது என்ன அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை? யூ ஆர் ஜஸ்ட் அ பப்ளிக் சர்வன்ட், சாதாரண ஒரு அரசாங்கம் வேலை செய்யறவங்க. யூ ஆர் ஜஸ்ட் அ பப்ளிக் சர்வன்ட், அதாவது நம்ம கொடுக்கிற பணத்துல நீங்க அந்த வேலையில இருக்கீங்க. உங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய பூந்தோட மாலை போட்டு முன்னுக்கு எல்லாம் வந்து பெருசா எடுத்து வாய் என்னத்துக்கு? மக்கள் நாசமா போனோம், நீங்க உங்க குடும்பம் நீங்க அங்க போயிட்டு என்ன? மலேசியால இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் வந்து தேர்தல் பரீட்சை தேர்தலில் வந்து நல்ல மார்க் வாங்கணும், கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கணும், அதுக்காக போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க? எப்படி பார்த்தாலும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு இன்னும் கோடி கோடியா சொத்து வேணும், இதை தானே பேசியிருப்பீங்க, இதை தானே போயிட்டு கேட்டிருப்பீங்க?
சரி அதை விடுவோம். உங்களுக்கும் மந்திரி பசாக்கடாக்கும் என்ன பிரச்சனை? மந்திரி பசாக்கடா வந்து அவன் ஒரு பைத்தியக்காரன், பைத்தியக்காரங்கிட்ட போய் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் பைத்தியமா? அவன் முட்டாள் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இங்கிட்டோம் அங்கிட்டோம். சரி நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த மந்திரி பசா எந்த கட்சியில இருக்கான்? பாஸ் கட்சியில தானே இருக்கான். அவன் பாஸ் கட்சியோட தலைவர் வந்து ஏன் ஒரு மந்திரி கால் பண்ணி ஒரு கட்சி தலைவர் மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு மந்திரியா இருக்க? நேரா அந்த கட்சி தலைவர் கூப்பிட்டு என்னால அவன் மந்திரி பசா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இதனால வந்து பிரச்சனை வருது. நீ வந்து பெரிய ஹீரோ மாதிரி பாஸோட மந்திரி பசாக்கு எதிர்க்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அவன் திருப்பியும் தமிழ மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். தைப்பூசம் லீவு அவன் போக வைக்கல, நீங்க தான் போக வச்சீங்க தேவையில்லாம அவன் போய் வாய கொடுத்து. கடைசியா தைப்பூசத்தோட லீவு எடுக்க முடிச்ச கடால வச்சாந்தான் நாப்பு உங்க வாயினால, வாய வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா தைப்பு சொலிவு கிடால இருக்கிறவங்களுக்கு தைப்பு சொலிவு கிடைச்சிருக்கும். தேவையில்லாம அவன்கிட்ட போய் வாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏ நம்மளை பாக்குறதுக்கு நான் முட்டாள் மாதிரி இருக்கா? நானும் பரவாயில்ல வீடியோ செய்ய வேணாம், ஒன்னும் கேள்வி கேட்க வேணாம், கேட்க வேணாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. என் மேல கேஸ் போட்டது என்னாச்சு? வெயிட் பண்ணிட்டு இருக்க, சூறா வரல, அட்ரஸ் தெரியலையா? என்னமோ மூணு அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பெரிய தலைவர் சொன்னாரு. மூணு அட்ரஸ் அனுப்ப போட்டோ செட் மிஷின், போட்டோ செட் பண்றது காசு இல்லையா? நான் கொடுக்குறேன், அஞ்சு வெள்ளி வாங்கிட்டு போங்க. ஒரே கவர்மெண்ட்ல உட்காந்துருப்பீங்க, ஒரே அரசாங்கத்துல இருப்பீங்க, உங்க பொண்டாட்டி மாதிரி அவங்க கூட உட்காந்துக்கிட்டு நல்லா குனிஞ்சு பிணைஞ்சு அரசாங்கம் உடையாம இருக்கிறதுக்கு ஒன்னா இருப்பீங்க. உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா தட்ஸ் யுவர் ப்ளடி பர்சனல் ப்ராப்ளம். அதை எதுக்கு வந்து தேவையில்லாம பத்திரிகையில போட்டு மந்திரி பசா கிட்டாவை நீங்க அடிக்கிறீங்க, அவன் திருப்பி தமிழ மானத்தை திருப்பி வாங்குறான். இதனால நாங்க உட்காந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு? சரி இதை விட்டுருவோம். அந்த பிள்ளை அபிராமி ஐஸ் ஸ்கேட்டிங், 20,000 கொடுத்து விட்டு பேசுற பேச்சா பாக்கணுமே, அவ்வளவு பெரிய ஒரு கட்சின்றீங்க, 20,000 தான் கொடுப்பீங்களா? இதுல வேற the most stupidest statement இந்த கட்சியில இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. You know what you all are giving? You know, அந்த பிள்ளையோட அப்பா வந்து பிகேஆர், பிகேஆர்ல உதவி செஞ்சுக்கீங்களா? என்னத்துக்குலாம் நம்ம கிட்ட காசு கேட்கறீங்க? முட்டாள், தூக்கி குப்பையில போடுவோம் பிகேஆரும் எம்ஐசியும். சொல்லிட்டா உங்க பேரா கடைசியா? சந்தோஷமா? உங்க மூஞ்சி தெரியுது ப்ரோ. இடோ ஐ மீன் ஐ மீன் ஏ அப்படி பார்த்த அந்த சின்ன பையன் பிரபாகரன், பிரபாகரன் 10,000 கொடுத்துருக்க ஐயா, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? ஏ தமிழங்களுக்கு சேர்ந்துலயும் கட்சி பாப்பீங்களா? டோப்ளோ ரீபு ப்ரோ, அவங்க அப்பா பிகேஆர் காரனா இருந்தாங்க என்ன அப்கானிஸ்தான் காரனா இருக்காங்க விளங்குதா? தேஹா நம்மளோட ரத்தம், உதவி செஞ்சுட்டு போலாம். உங்களுக்கு விளங்குதா? அவங்களுக்கு நம்ம தாராளமா எவ்வளவு வேணுமா கொடுக்கலாம். She is going to make us proud. அதுலயும் போயிட்டு சம்பந்தமே இல்லாம அவங்க அப்பா பிகேஆர் காரங்க, பிகேஆர்ல ஏன் உங்க கட்சிக்கு காசு இல்லையா உதவி செய்யறதுக்கு உங்க உறுப்பினர்லாம்? ஏ இதெல்லாம் பேச்சா? உங்க கட்சியில இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் வெளியே இதுமோ பெருமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாட் தி ஹெல் யூ ஆல் திங்க்லா? கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? சரி ஒன்னும் கேட்க வேணாம், ஒன்னும் கேட்க வேணாம், பேசாம விட்டுருவோன்னு பார்த்தா உங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. ஏ வந்து என்ன சூப் பண்ணுங்களா, சீக்கிரமா சீக்கிரமா வந்து சூப் பண்ணுங்க. வாங்க சூப் பண்ணி பேங்க்ராப் ஆயிட்டா அப்ப இருக்குடி உங்களுக்குலாம். ரியலி ஓவர் தி லிமிட். இப்ப நீங்க ஏந்திருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு புத்தா தேர்தல் வருது எனி டைம் அரவுண்ட் தி கார்னர். சரியா? என்ன சூப் பண்ண போறீங்கன்னா சூப் பண்ணுங்க, தேர்தல் குள்ளார சூப் பண்ணிருங்க.
சரியா? எடுக்கிறது எல்லாம் மித்ராவோட பண்ணை எடுத்துட்டு இவங்க இடமும் இவங்க சொந்த பணத்தை போட்ட மாதிரி பாக்ஸ் பாக்ஸா கொடுக்கறாங்க. எல்லா எவிடன்ஸும் இருக்கு. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். என்ன சூ பண்ண போறீங்களா கோர்ட்ல? அரசாங்கம் மாறிட்டோம் டி, உங்களுக்கு இருக்கு. உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன சரியான ஆத்திரம்னா, அந்த சின்ன பிள்ளைல 10-11 வயசு அந்த பிள்ளை சாமிய வச்சு அரசாங்கம் அரசியல் பண்ணீங்க, சரியா? என்னது பத்துகேஃப்க்கு வந்து அவரு போனது சாமிய வச்சு அரசியல் பண்ணீங்க, இப்ப சின்ன பிள்ளைய வச்சு அரசியல் பண்றீங்களா? கேவலமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? உங்களோட சப்போர்ட்டர்ஸோட மெஸ், உங்களோட சப்போர்ட்டர்ஸோட கமெண்ட் போய் பாருங்க. ஏ எதுக்குல இப்ப நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க? அபிராமியோட அப்பா பிகேஆர் தானே? ஏன் பிகேஆர்ல காசு இல்லையா? அட முட்டா பையனுங்களா, எங்க இருந்து வந்துச்சு இந்த கட்சியெல்லாம்? நான் ஒண்ணு சொல்றேன், அத்திப்பட்டி மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அத்திப்பட்டி மாதிரினா காணா போய்கிட்டு இருக்கீங்க, சரியா? திருப்பி வர போறீங்கன்னா கரெக்டா கரெக்டா வாங்க, சரியா? எனக்கு வீடியோ செய்யறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா திருப்பி வீடியோ செஞ்சு டைம் வீணாக்காதீங்க. ஏன்னா மிஞ்சி 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 போனா ஒரு 50 பேர் பார்ப்பாங்க உங்க வீடியோவை. அதுக்கு பதிலாக வீடியோ செஞ்சு நேரம் அந்த 50 பேருக்கு நீங்களே அனுப்பிடுங்க. ஏன்னா உங்க வீடியோவை உங்க கட்சியில இருக்கிறவனுங்க மட்டும்தான் பார்ப்பாங்க, சரியா? ஏன் வேற குரூப்ல போயிட்டு என்னை பத்தி தப்பா பேச வேண்டியதானே? உங்களோட உங்க கட்சியோட குரூப்லயே என்ன பேசிக்கிட்டு, அது என்னது சட்டியில குதிரை ஓட்டுறதா? குண்டு சட்டியில குதிரை அங்கேயே ஓட்டிக்கிட்டே இருக்க, வெளியே என்ன நடக்குதுன்னு வெளியே வந்து பாத்துறாதீங்க, சரியா? இருதாயிரம் வெளியே கொடுத்துட்டு அவ்வளோ பேச்சு, ஷேம் ஆன் யுவர் லவ். உண்மையிலேயே நான் சொல்றேன், வெக்கமா இருக்கு உங்களெல்லாம் பாக்குறதுக்கு. அண்ட் யுவர் கால் யுவர் செல்ஃப் இந்தியர்களோட தலைவர் இருக்கு வேற இதுல. என் வண்டி போனா என் காடியை மறைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாங்களா? இந்த கட்சியை சேர்ந்தவங்க என் காடியை மறைச்சாங்க. காடி அதோ எப்படி கேங்ஸ்டர் ரேஞ்சில் ஒரு பையன் மோட்டர் மேல இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கால் மேல கால் போட்டு இப்படியும் நிப்பாட்டி என்ன கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? இவங்கள கேட்காம உள்ளுக்கு போயிட்டு அந்த எஸ்டேட்ல வந்து நான் போய் ஒதுவி ஒதுவி செய்ய முடியலையா? பாங்கடாடே, என் காடியை நிப்பாட்டி கதை தெரியாம மக்களுக்கு வந்து நான் போய் உதவி செய்யணும்னா இவங்களை கேட்டுட்டு செய்யணுமா? திருப்பி நிப்பாட்டி பாருங்களேன். போன வாட்டி நான் அமைதியா இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், காடியை திருப்பி நிப்பாட்டி பாருங்க, சரியா? பண பலம் இருக்கா உங்களுக்கு? வச்சுக்குங்க, என்கிட்ட மக்கள் பலம் இருக்கு. உங்க பண பலமா தேய்க்குதா மக்கள் பலம் தேய்க்குதான்னு பாத்துருவோம். இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் மணி மணி அண்ட் ட்ரஸ்ட். மக்களுக்கு வந்து என் மேல இருக்கிற நம்பிக்கை அது போதும், எனக்கு காசு தேவையில்லை. நீ என்ன 10 மில்லியன் தயவு செஞ்சு சூ பண்ணாதீங்க பிளீஸ், கெஞ்சி கேட்கிறேன். ஒரு 100 மில்லியன் சூ பண்ணுங்க, அதே என்னால காசு கட்ட முடியாது, சரியா? அதுல நான் பேங்க்ராப் ஆயிடுவேன், போதும். உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போன மாசத்துக்கு 50 லி கொடுக்குறேன், சரியா? 50 லி பிச்சை போடுறேன், எடுத்துக்குங்க, சரியா? ரப்பிஷ். எவ்ரிதிங் மேக்கிங் இட் இன்டு பாலிடிக், எவ்ரிதிங் மேக்கிங் இட் இன்டு பாலிடிக். தலைவர்களும் சரியில்லை, கீழே இருக்கிறவங்க கூட பேச்சு என்ன பேச்சு பேசுறாங்க வாட்ஸ்அப்ல, பேசுறது எல்லாம் கட்ட வார்த்தை. எடுத்தா அம்மால இருந்து பாட்டில இருந்து தாத்தா பேசுறீங்க, எங்கெல்லாம் உருப்பட போறீங்க? ஒருத்தன் இன்னொருத்தன் இருக்கான் ஜோர்ல, என்னமோ என்னமோ ராஜா அவன் பேரு, என்னமோ இவரு தான் வாட்ஸ்அப்ல பேசி கிளிக்கிற மாதிரி பேசுவாரு. நம்மளுக்கு உங்க டே சொல்ல முடியாதா? இல்லாட்டி உங்க தலைவரை டேன்னு கூப்பிட முடியாதா? தைரியம் இல்லையா? நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு, சும்மா நான் சொல்றேன். டோன்ட் டாக் ரபிஷ். பவர்ல இருந்தீங்களா, முடிஞ்சா நீங்க செய்யுங்க. நான் ஒன்னு சொல்றேன்,
அந்த அபிராமி பிள்ளைக்கு தேவைப்படுறது வந்து 3 லட்சம் வள்ளி மக்கள் கொடுக்கும். சரியா, கொத்திக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து, இந்த மக்கள் பிரச்சனையை வந்து மக்கள் நாங்களே பாத்துக்கிறோம். சரியா, நான் எடுக்கிற கான்ட்ரிபியூஷனு இந்த மங்ச பஞ்சைக்கு everything has been audited by my treasurer. சரிங்களா, சோ மூடிக்கிட்டு கிளம்புங்க. உங்களை மாதிரி காசு தின்ற ஜாதி இல்ல, எங்க இருந்து சுருட்டலாம். எவ்வளவு மித்ரா 25%? என்ன மித்ரா 25%? 25% ஓடுது மித்ரா, என்ன கதை? டேய் மித்ரா பங்காரா, வரண்டி உனக்கு அரசாங்கம் மாறுனிச்சு, கண்டிப்பா நான் சொல்றேன். நீ பங்காராவா, கத்துவ பங்காராவா? நீனே உன் பேர் என்ன? என்னமோ ஒரு பூஜா தூக்கி விட்டுருவோம். மித்ராவோட கத்துவ பங்காரா நீனே? அரசாங்கம் மாறுனிச்சு, சத்தியமா உனக்கு ஜெயிலுடா. நீ பாரு, நீ என்ன சைன் பண்ணி கொடுத்துருக்க, உன் கூட இருக்கிறவங்களே எல்லாமே எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இருக்கு உனக்கு 100 மில்லியன் காசை எடுத்து என்ன செலவு பண்ண, எதுக்கு செலவு பண்ண, ப்ரூஃப் இல்ல, நீ கம்பி என்றதுக்கு ரெடியாரு. அப்ப எந்த அரசியல்வாதியும் உன்னை வந்து காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். சரியா, பக்கத்து நரப்பன்ல இருக்கிறவங்க யாராச்சும் திருப்பி இந்த மித்ரா கித்ரான் யாராச்சும் காப்பாத்து, நீங்க ஏற்கனவே காப்பாத்தின மாதிரி அப்புறம் பக்கத்து நரப்பன் லீடர்ஸ்க்கும் இருக்கு. சரியா, இந்த ஒரு வாட்டியாச்சும் அடுத்த தேர்தல்லையாச்சும் நான் சொல்றேன், ஒரு நல்ல அரசாங்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யற அரசாங்கம் வரணும். வர்றவனுங்களும் காசு சுருட்ட ஆரம்பிச்சுங்க, அப்ப இருக்குடி உங்களுக்கு எல்லாம். வைபி ரவி நீரோ, நன்றி, வணக்கம்.